ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அவல் உப்புமா செய்ய போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி இது ஃபுல்லாக விட்டுட்டு நல்லா வந்து டஸ்ட்டெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் தவிடெல்லாம் இருக்கும், அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணியே விட்டு, அதாவது அவல் வந்து முழுங்குற அளவுக்கு தான் தண்ணி விடணும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியை இறுத்தி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி சாதம் மாதிரி உங்களுக்கு நல்லா இது வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா உதிர உதிராக இருக்குது. எண்ணெய் விட்டாச்சு. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பும் சேர்த்தாச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஈவினிங் வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரு வெங்காயம் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். அவல் ரொம்ப நல்லது. டெய்லி கொடுக்க முடியலனா கூட மந்த்லி ஒரு 2 முறை, மாதத்தில் ஒரு 2 முறை நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ நம்மளும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. நீங்கள் வெறும் அவல் செய்கிறத விட இதில் கேரட், பீன்ஸ், பட்டாணி அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து செய்யலாம். ஸோ நான் இன்றைக்கி கேரட் சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. நான் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இதை நல்லா கலந்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அவல் வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, பாருங்கள், இதை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ கலந்து விட்டுக்குங்க. பாருங்க, நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போது நான் ஒரு கேரட்டை வந்து சின்னதாக ஒரு கேரட்டை வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க, ரொம்ப சேர்த்த வேண்டாம். கேரட் சேர்த்தியாச்சு, இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவைன்னா போட்டுக்கலாம். ரொம்ப போட்டுட்டோம்னா உப்பு, அவளுக்கு வந்து உப்பு ரொம்ப சேர்த்த வேண்டாம். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்புமாவு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா போதும், கேரட்டும் வெந்துடும், அவளும் நல்லா உங்களுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிடும். இதே நீங்கள் பீன்ஸு, பட்டாணி சேர்த்துறதா இருந்தால் நீங்கள் தனியாக பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்குங்க. பாருங்கள், கேரட்லாம் நல்லா ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். ரொம்ப வேகணும்னு ஒன்றும் இல்லை, கேரட்டு ஹீட்லேயே அது வந்து நல்லா வெந்துடும். ஸோ இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. எங்கள் பசங்க வந்தாச்சு, இப்போ அவங்களுக்கு சூடாக இதை கொடுக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை ஈவினிங்கில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக இந்த டிஷ். ஸோ செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.